தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. கடனில் இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி, அதாவது லோன் வந்து வாங்கிறதுக்காக பேங்க்ல வந்து மார்க்கேஜ் பண்ணியிருப்பாங்க ப்ராப்பர்ட்டியை. அந்த மாதிரி இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டியை கோர்ட்ல ஒரு கேஸ் நடக்கும்போது பொதுவாக அந்த கேஸில் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணுவாங்க. எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் பர்சன் எய்தர் ஆப்போசிட் பார்ட்டி ஒரு கடன் வாங்கியிருப்பார், மணி சூட் வந்து நடந்துட்டுருக்கோம், அந்த மாதிரி சமயங்களில் அவர் கொடுக்க வேண்டிய பணத்துக்கு அத்தாட்சியாக அந்த அட்டாச்மெண்ட்டை வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த அட்டாச்மெண்ட் வந்து லோனில் இருக்க ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பண்ண முடியுமா? அப்படி பண்ணும்போது லோன் என்னெல்லாம் வந்து ப்ராப்ளம் நடக்கும், இந்த மாதிரியான க்வெஷ்சன்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ. எப்பவுமே நம்ம உதாரணத்துக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பார்ப்போம். ஸோ அதே மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பார்ப்போம். ஸோ ஃபைனலாக வந்து என்னெல்லாம் வந்து இதில் இருக்குன்றத ஷார்ட்டாக நம்ம அந்த பாயிண்ட்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்கலாம். நம்ம பார்க்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் வந்து இந்த கேஸ் ரிலேட்டடான ஜட்ஜ்மெண்ட். பொதுவாக வந்து ஒரு லோன் நீங்கள் மார்ட்கேஜ் பண்ணி எடுக்கும்போது பேங்க்கில் வந்து கடன் வாங்குறோம்னு சொன்னால் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து மார்ட்கேஜ் பண்ணுவோம், அடமானமாக வைத்து அதற்கான ஒரு தொகையை வந்து வாங்கியிருப்பீங்க. அதை வந்து மாதம் மாதம் அதுக்கான இஎம்ஐ டியூவை வந்து பே பண்ணுவீங்க. ஒருவேளை நீங்கள் அந்த பர்டிகுலர் பர்சன் யார் வாங்கியிருக்காங்களோ அவங்க வந்து அந்த இஎம்ஐ சரிவர பே பண்ணலை, அக்கார்டிங் டு த அக்ரிமெண்ட் என்ன சைன் பண்ணியிருக்காங்களோ பேங்க்குக்கும் அந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கும் இடையேயான அந்த பர்டிகுலர் அக்ரிமெண்ட் கண்டிஷன் முறிவு வரும்போது அந்த அவங்க அதற்கான ஆக்ஷன் எடுப்பாங்க. இப்போ க்வெஷ்சன் என்னென்னா, இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அட்டாச் பண்ணுறாங்க, அப்போது கோர்ட்டில் அட்டாச் ஆனிருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி கிரீன் இஎம்ஐ பே பண்ணல, அப்போ பேங்க்கால் சார்ஜ் எடுக்க முடியுமா அட்டாச்மெண்ட்டாக இது வந்து ஆகி இருந்தாலும்? ஸோ இதுக்கு தான் நம்ம இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்குறோம். இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன் வந்து கஸ்டடியல் டார்ச்சர் பண்ணுறாங்க போலீஸ் ஸ்டேஷனில். அந்த கஸ்டடியல் டார்ச்சர் பண்ண அந்த பர்சன் வெளியில் வந்து அந்த டார்ச்சர் பண்ண போலீஸ் அதிகாரி மேலே வழக்கு தொடர்றார். எதற்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பிகாஸ் வந்து ஒரு கஸ்டடி டார்ச்சர் அன்வான்டாக எந்த ஒரு கோர்ட் அப்ரூவல் இல்லை இல்லாமல் அதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னும் போது அது அகெயின்ஸ்ட் வந்து லாவாகுது. ஸோ இதன் காரணமாக அவர் சைடு உள்ள நியாயமான கோரிக்கைகளுக்காக ஒரு வழக்கு தொடர்றாரு. அந்த வழக்கில் வந்து அவருக்கு ஏற்பட்ட அந்த ப்ராப்ளத்துக்கான நஷ்ட ஈடை கேட்குறாரு. கிட்டத்தட்ட அந்த அமௌண்ட் வந்து மோர் தென் 20 லேக்ஸ் வந்து அவருக்கான டேமேஜாக அந்த வழக்கில் வந்து கேட்குறாரு. ஸோ ட்ரையல் கோர்ட்டும் அந்த டேமேஜ்க்கான அமௌண்ட்டை வந்து ஓகே பண்ணுறாங்க. இப்போ இதுக்கு அடுத்து இந்த எக்ஸிக்யூஷன் பண்ணணும் இல்லையா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை வந்து அந்த பர்டிகுலர் எஸ்ஐ அதிகாரி மேலே இந்த வழக்கை வந்து போடுறாங்க. அப்போ அவர் கொடுக்க மாட்டேன்றாரு. ஸோ இதில் இருந்து மேபி அவர்கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணணும்னா, ஸோ நம்ம ஜென்ரலாகவே கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர்கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணும்போது அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அட்டாச் பண்ணலாம். அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி அவருடைய ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணால் தான் ஒருவேளை நாளைக்கு அவர் பணம் தரலையானால கூட அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணி அதன் மூலயமா இவருக்கான நஷ்டஈடை வந்து கோர்ட் மூலயமாக வாங்க முடியும். அப்போ இந்த விக்டிம் என்ன பண்ணுறாரு, ஏற்கனவே அவர்கிட்ட ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, 20+ அமௌண்ட் வந்து 20 லேக்ஸ் + அமௌண்ட் வந்து அவருக்கு வந்து நஷ்டஈடாக கொடுக்கணும். இப்போ இந்த எக்ஸிக்யூஷன் போகும்போது எங்கே அவர் ப்ராப்பர்ட்டியை வித்துற போகிறாருன்னு சொல்லி இதை வந்து அட்டாச் பண்ணுறாங்க. இப்போ அந்த எஸ்ஐ அதிகாரி என்ன பண்ணுறாரு, ஒரு மேல்முறையீடு போகிறாரு இந்த வழக்கில். அப்போ என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவருடைய ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி லோன் வந்து போயிட்டுருக்கு, அவருடைய வீடு. அந்த ப்ராப்பர்ட்டி வந்து லோனில் இருக்கிறதுனால பேங்க் வந்து இதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் தென் வந்து என்னாலேயும் வந்து என்னோடய ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணியிருக்கும் போது இஎம்ஐ பே பண்ண முடியாது. ஸோ அவருடைய வழக்கறிஞர் என்ன பண்ணுறாரு, ஒரு லோனில் அட்டாச் ஆகிருக்க ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து வாதாடுறாரு. இந்த விக்டிம் சைடு தரப்புலேருந்து
இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு சொன்னால் அவங்களுடைய காம்பன்சேஷன் ரிட்டர்ன் வாங்க முடியாதுன்ற காரணத்துக்காக அட்டாச் பண்ணி ஆகணும், இதை வந்து கேன்சல் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போது இதற்கான மேல்முறையீடு கூட ஹைகோர்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு தரப்பினருடைய விவாதங்களை கேட்ட பின்னர் ஈவன்தோ பேங்க் அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி எந்த ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணியிருக்கோ அந்த ப்ராப்பர்ட்டி பேங்க் லோன் எடுத்திருந்தாலும் கூட ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணலாம். இது வந்து ஒரு பாயிண்ட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை பேங்க் இவர் வந்து ப்ராப்பராக இஎம்ஐ பே பண்ணலை அதனுடைய ஓனர், அப்போது அவங்க ஆக்ஷன் எடுக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக ஆக்ஷனும் எடுக்கலாம். பிகாஸ் அந்த ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணியிருந்தாலும் இந்த கேஸுக்கு முன்னாடியே அந்த ப்ராப்பர்ட்டி அண்டர் லோனில் இருக்கிறதுனால அவங்க ஒரு வழக்கை ஃபைல் பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒருவேளை பேங்க் நாளைக்கு அந்த ப்ராப்பர்ட்டியில் உரிமை, ஏன்னா பிகாஸ் வந்து அவங்களுக்கும் அதில் உரிமை இருக்குது, ஏன்னா லோன் வந்து பே பண்ணியிருக்காங்க, அவங்க அதுக்கு ஆக்ஷன் எடுக்கலாம்னு சொன்னால் அதுவும் வந்து எடுக்கிறதுக்கு அவங்களுக்கும் உரிமை இருக்குது. பிகாஸ் அவங்க தான் வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு ஓனராக கரண்ட்டாக வந்து இருக்கிறாங்க, அன்லெஸ் அன்டில் இவர் ஃபுல் பணத்தை பே பண்ண வரைக்கும். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஆக்ஷன் எடுக்கும்போது பேங்க் சைட்லேருந்து அதற்கும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து செல்லுபடியாகும். பை எனி காஸ்ட் இந்த பர்சன் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கக்கூடாதுன்றதுக்காக முன்கூட்டியே இவங்க அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அட்டாச்மெண்ட்டும் செல்லும். ஸோ ஃபியூச்சரிஸ்டுக்காக இந்த விஷயங்களை வந்து பண்ணுறாங்க. இதுதான் வந்து இதற்கான தீர்ப்பு. இப்போது ஒரு பர்சன் கேட்குறார், அவங்களுடைய ஆப்போனன்ட் பார்ட்டியோட ப்ராப்பர்ட்டியை வந்து நாங்கள் அட்டாச் பண்ணுறோம், பட் அதை வந்து அவர் லோனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இதை அட்டாச் பண்ண முடியுமான்றது தான் க்வெஸ்சன். ஸோ நம்ம பார்த்துருக்க ஜட்ஜ்மெண்ட்டில் நம்ம என்ன உதாரணமாக எடுத்துக்கலாம்னா, ப்ராப்பர்ட்டி அண்டர் லோனில் நீதிமன்றத்தில் அட்டாச் பண்ண முடியுமான்னு கேட்டால், இந்த வழக்கில் சொல்லியிருக்க மாதிரி நம்ம மேற்கோள் காமிச்சு அட்டாச் பண்ண முடியும். இப்போ அகெயின் உங்களுக்கு தேவையான அந்த பணம் முழுமையாக கிடைக்குமா அப்படின்ற அடுத்த க்வெஸ்சன் ரேஸ் பண்ணிங்கன்னா, ஆல்ரெடி பேங்க்கும் இதில் வந்து டைஅப் ஆகிருக்கிறதுனால அட்லாஸ்ட் எவ்வளோ அமௌண்ட் வந்து அவர் வந்து பேலன்ஸ் இருக்குது, நீங்கள் அட்டாச் பண்ணிக்கூட இருக்க பர்சன் எவ்வளோ வந்து அவர் பேங்க்குக்கு பே பண்ணணும், இன்னும் எவ்வளோ மார்க்கேஜ் பேலன்ஸ் இருக்குது, அண்ட் தென் வந்து இந்த வழக்குக்கு போதுமான தொகை உங்களுக்கு. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து 5 லட்சரூபா தான் இருக்கும், ஆனால் 50 லட்சரூபா உள்ள ப்ராப்பர்ட்டியை வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அப்போது பேங்க் லோன் வந்து ஒரு 20 லேக்ஸ் தான் பேலன்ஸ் இருக்கும். இப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணால் கூட 25 லேக்ஸ் தான் பார்ட்டிக்கு போகணும், அதாவது 5 லேக்ஸ் வந்து அட்டாச் பண்ண பர்சன் அண்ட் தென் 20 லேக்ஸ்க்கு அந்த பர்டிகுலர் பேங்க்குக்கு, மீதமுள்ள 25 லேக்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் அவருக்கு வந்து போகணும். ஸோ இதுதான் வந்து கால்குலேஷன். ஸோ இந்த கால்குலேஷன் அடிப்படையில் தான் அந்த ஷேர் விகிதம் வந்து போகும். இப்போ அட்டாச்மெண்ட் ஆன பர்சனுக்கு கோர்ட்டில் அட்டாச் ஆகிருக்குன்னு இன்டிமேஷன் வந்து பேங்க்குக்கு வந்து நிச்சயமாக தெரிவிப்பு வந்து கொடுக்கணும். பட் இது யார் கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஆப்போசிட் சைடில் இருக்க அந்த பர்டிகுலர் பார்ட்டியும் தரலாம், செல்ஃபாக இருக்க பார்ட்டியும் வந்து கொடுக்கலாம், கோர்ட் மூலியமாக கொடுக்க சொல்லியும் நம்ம வந்து நோட்டீஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து செய்யலாம். மேற்கொண்டு இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கும் சேல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அதையும் வந்து இன்டிமேஷன் கொடுக்கலாம் அந்த பர்டிகுலர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு. ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதனா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். அடுத்த வீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.